விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ்.com-ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000-க்கு குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ஃப்ளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங், ஃபுல் பேக்கேஜ், 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் ஸ்மைலி ட்ரிப்ஸ்.com. அட அட அட, என்னப்பா சொல்றீங்க? தளபதி 67 படத்துல பிக் பாஸ் சீசன் 6-ல கலந்துகிட்ட ஜனனி நடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ள பொங்கல் செலிப்ரேஷன் நடக்க இருக்கு அப்படிங்கிறதுனால எலிமினேட் ஆகி போன முன்னாள் கண்டஸ்டன்ட் எல்லாருமே இப்போ உள்ள வந்திருந்தாங்க. எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே உள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த ஃபினாலி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடையும் அதே பயத்தோட இருந்துகிட்டே இருந்தாங்க. பட் இவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த செலிப்ரேஷன் வைப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. பட் ஒரே ஒரு பர்சனை ரொம்பவே தேடிட்டே இருக்காங்க மக்கள். அது யார் அப்படின்னா ஜனனி. வரல ஸ்ரீலங்கால இருந்து பிக் பாஸ் தமிழ்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பத்தோட ஜனனி வந்திருந்தாங்க இல்லையா. சோ அவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. பட் அவங்க மட்டும் ஏன் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லி இப்பவுமே கேள்விகள் எல்லாமே எழுந்த வண்ணம் தான் இருக்கு. இப்ப என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, தளபதி 67 அதாவது லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன்ல தளபதி விஜய் அண்ட் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ், கௌதம் வாஸ்தேவ் மேனன், பாலிவுட் ஆக்டரான சஞ்சய் தத் அப்படின்னு சொல்லி பல பேர் இணைஞ்சிருக்க படம் தான் தளபதி 67. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வொர்க் அண்ட் போட்டோகிராஃபிஸ் இதெல்லாமே இப்போதைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஃபைனலி என்ன இந்த படத்தோட டைட்டில், என்ன மாதிரி கான்செப்ட்ல இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி லேட்டரா தான் அறிவிக்க போறாங்க. ஸோ இந்த படத்துல தான் தி கியூட்டஸ்ட் ஆன ஜனனி வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாமே இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது பத்தி ஜனனி கிட்ட கேட்டறிஞ்ச போது அவங்களோட தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து தளபதி 67 படத்துல நடிக்க போறீங்களாமே, ஸோ இது உண்மைதானா அப்படின்ற கேள்விக்கு, இப்போதைக்கு என்னோட சைட்ல இருந்து இந்த படத்துல நான் இணைஞ்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கறத அபிஷியலா என்னால எதையுமே ரிவீல் பண்ண முடியாது. அது வந்து டைரக்டர் சைட்ல இருந்தோ இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ அவங்களோட சோஷியல் மீடியா பக்கம் அனௌன்ஸ் பண்ற வரைக்குமே என்னோட சைட்ல இருந்து நான் மௌனம் காக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கூலஸ்டான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா தளபதி 67 படத்துல ஜனனி நடிக்கிறாங்க அப்படிங்கறதே கன்ஃபார்ம் தான் ஆகிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இதை பத்தி அபிஷியலா அறிவிக்கிற வரைக்குமே நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிக் பாஸ் ஜனனி வந்து இப்ப தளபதி 67 படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்கள அந்த வீட்டுக்குள்ள பார்க்க முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா எப்போ அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே அவங்க அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கல. இதன் காரணமா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இப்போதைக்கு அவங்க வெளியே வராம இருந்திருக்காங்க போல. பல பேருமே ஜனனிக்கு இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதுவும் ஃபர்ஸ்ட் படத்திலேயே தளபதி விஜய் கூட நடிக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட்னா நீங்க யார் சொல்வீங்க? என் ஃபேவரட்ஸ் என்று சொன்னா அமுது, ஒரு அண்ணா, நல்ல ஒரு நட்பு, ரெண்டுமே கொடுத்துருக்க அமுது. அதனால அமுது. அமுதவாணன் அண்ட் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்ல சேரன் லாஸ்லியா மாதிரி அப்பா பொண்ணுங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணா தங்கச்சி, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் அதே மாதிரி ரச்சிதா, நீங்களும் வந்து பயங்கர இருந்தீங்க. அந்த சாரி கட்டிட்டு வரும்போது மைனா அவங்களை கேட்டிருப்பாங்க, சாரி வந்துட்டு உங்களை தாண்டி ரச்சிதாக்கு தான் புடவை அழகா இருக்குன்னு. பட் நீங்க தனியா பேசும்போது ஒண்ணு சொல்லிட்டீங்க சாரி கட்டிட்டு இருக்கும் போது அப்படின்னு. அவங்க வயசு கூட அவங்க ஏஜ் கூட தான், அந்த இடத்துல நான் உணர்ந்துட்டேன், உடனே சாரி கேட்டுட்டேன். அது அவர் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சேலம் சைடம் போங்கடா. நீங்க வந்து லாஸ்டா எவிக்ட் ஆகி வெளியே வந்தீங்க இல்லையா, வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் கமல் சார் சொன்னோடனே சிவன் வந்து சிரிச்சிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சாங்க. என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா உங்களுக்கு சிவனுக்கு? லாஸ்ட் ரெண்டு வாரமா ரொம்ப சண்டைகளாவே போயிட்டு இருந்தது. சிவனுக்கு நான் வெளியில போகணும்னு ஆசை. அது வந்து நான் பார்க்குறேன், நான் கட்டத்துக்கு மேலே வந்து என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன கேம் எடுத்தாலும் வேஸ்டில் என்ன தான் போடுவா. இங்கே பெர்சனலாக இருக்கிற கோவத்தை வந்து டாஸ்கில் காட்டும்போது வந்து அது எனக்கு ஒரு கட்டத்தில் புரிய வலிக்கிட்டு, அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன் சும்மா நடிக்காது அந்த மாதிரி என்று. அதே தான் அவளுக்கு என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்களேன் இதா என்னவோ தெரியல. அவள் வந்து நான் அங்கே போயிடணும், நான் வந்து இங்கே இருக்கக்கூடாது, நான் போயிடணும். அதான் அவன் மைண்ட் செட்.
அவ ஆசைப்பட்டது நடந்துட்டு கடைசியா. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? யாரை உண்மையா சொன்ன, யாரா இருந்தாலும் சரி அவங்க மனசாட்சி மனசாட்சியின்படி டாஸ்க நல்லா கேம் பண்ணி நல்லா விளையாடுற யாரா இருந்தாலும் வின் பண்ணணும். உங்க கெஸ் யாரோ ஒருத்தர் சொல்லணும். இந்தியா கிளிச் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லேருந்து சூப்பராக அவங்களோட தமிழ் மூலிமா வந்துட்டு நிறைய ஆர்மி அண்ட் உள்ளே போகும்போதே வந்து பெரிய ஆர்மி வந்து இவங்களுக்கு தான் ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஜனனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அண்ட் இந்த ஆர்மி வந்து யூஸ்வலாக ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேர் தெரிஞ்ச அன்றைக்கே ஜனனி ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து அதெல்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய பார்த்தேன், எனக்கே சாக்காக இருந்துச்சு. என்னடா அப்படி இருக்குதுன்னு ஜேனு தான் அடித்தோம். அப்படியே ஜனனி 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 ஆர்மி வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அதையும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. உங்களோட லாங்குவேஜ் தான் வந்து மெயின் ஹிட். நீங்கள் அந்த பேசுகிற அந்த மாடுலேஷன் இருக்குல்ல, அது வந்து உங்களால் நார்மல் தமிழ் அது இல்லாமல் நார்மல் தமிழ் பேசுங்க பார்ப்போம். எப்படி இருந்தது பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது வந்து நான் உண்மையிலுமே பயந்தெல்லாம் போகையில, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு என்ன பயம், நாங்களாம் அவங்களாம் ஆக்கள் தான், நாங்களாம் ஆக்கள் தான், அப்படி தான் போனான். உள்ளே போன பிறகு வந்து நிறைய பேரோட கதைக்கும் போது நிறைய டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டாஸ்க்காக இருக்கட்டும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சில பக்கம் கவலையாகவும் இருக்கும், பட் எல்லாமே ஓகே. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அதான் சைலண்ட்டாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்குச்சு. அந்த அந்த மெயின் ரெடாரில் வந்துட்டு வந்து வந்து போனீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் காணோம், அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்தீங்க, திருப்பி இறங்குச்சு. நீங்கள் எப்படி கேம் விளையாடணும்னு நினச்சிங்க உள்ளே போகும்போது? ஏன்னா சில பேர் வந்துட்டு டாப்லேயே இருந்தாங்க, அதாவது டெய்லி ப்ரோமோவில் வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து வந்து போனீங்கல்ல, அது எப்படி இருந்தது? ஐயோ, நான் ப்ரோமோவில் வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இல்லை, வந்தீங்க, வந்திருக்கீங்க, அதான் வந்து வந்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அந்த ஆர்மியும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹை கண்டென்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, சம்டைம்ஸ் சைலண்டாக இருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ஆயிஷாவோட தான் வந்தது இல்லையா? அவங்க வந்து நீங்கள் வேணும்ட்டே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே காட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆயிஷா அவள் என்னை பார்த்து கேட்டிருந்தா, ஐயே புரியுதாடி புரியுதாடி, நானும் புரியாமல் என்னென்று புரியுதுன்னு சொல்ல முடியும். அப்போ அதை வந்து ஏன்னா புரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே ரீசன் வைக்கும்போது அவள் யோசிப்பாள், ஏய் அப்போ புரியுதுன்னு தானே இடி சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற, அதாலேயே நான் சொன்னேன் இப்போ என்ன புரிஞ்ச மாதிரி தலையாடுறதா அப்படின்னு கேட்டேன். அது அப்படியே அது ஏதோ மாதிரியெல்லாம் போயிட்டுது. வெளியில வந்து பார்த்தா சிரிப்பாரு. ஆமா, நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சீரியஸா பாஸ் வந்து கேட்கும் போது எதுவுமே பதில் சொல்லாம எப்படியே பார்த்துட்டு இப்படி இப்படின்னு தலையாட்டுற மாதிரி நான் வெளியில பார்த்தேன் வந்து. உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? எங்களுக்குலாம் வேற வேற ஒப்பீனியன் இருக்கும், பட் வீட்டுக்குள்ளே இருந்த ஜனனிக்கு வீட்டில் வந்து ஃபேவரட்டான கண்டஸ்டன்னா யாரு? டாஸ்க்ல தான் சில பேர் உண்மையாக கோபம் பாடுறது, மற்றபடி என் ஃபேவரட்ஸ் சொன்னால் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com-ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000 குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ஃபிளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங், ஃபுல் பேக்கேஜ், 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com.